தேவைக்கு தங்கம்னா லாபத்துக்கு ஜேஜே கோல்ட். கால் 0444-8584-8585. மிரட்டல் வருது தட் நான் ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து மகாலட்சுமி தரப்பில் மகாலட்சுமியோட முன்னாள் தொடர்பில் இருந்தவர் ஒருத்தர் மூலமா எனக்கு மிரட்டல் விடுறாங்க. இது என்ன கனெக்ஷன் எனக்கும் அவங்களுக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ என்ன பேசினாங்க என்ன வச்சாங்கங்கிற ரெக்கார்டிங் இருக்குது உங்களுக்கு, ஆஃப் ரெக்கார்டிங்கில் அதை நான் போட்டு காமிக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு show that to you people now, I mean to anyone now, reveal that now. So, இந்த ஒரு மிரட்டல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ளாட் அசோசியேஷனில் வந்து என்னை நிம்மதியாக கூட இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அங்கே ஈஸ்வரோட பேரண்ட்ஸ் ஈஸ்வர் வந்து வீட்டுக்கு இன்னும் வரல, அவங்க அம்மா அப்பாவும் இன்னும் வரல. ஆனால் எதுக்கு வெளியே இருந்துக்கிட்டே வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் வெளியே போகிற டைம் வீட்டுக்கு வர டைம் எல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரெஸ் மீடியாலேருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. யார்கிட்டலேருந்து நான் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தான் நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டுருக்கேன். ஆனால் யார் வந்தாலும் அவங்களோட ஐடி நம்பர் வாங்கிக்கிறது, அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது, 90 பேருக்கு நான் வந்து 90 மீடியா பீப்புளுக்கு நான் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன். 90 பேரோட ஐடி நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்ருக்காங்க, ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி வச்சுட்ருக்காங்க. இது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அசோசியேஷனில். அண்ட் மோரோவர் நான் வந்து 11 மணிக்கு வரேன், 11:30 மணிக்கு வரேங்கிற மாதிரி என் மேலே அலிகேஷன்ஸ். இந்த அலிகேஷன்ஸ் எதுக்குன்னு தெரியல எனக்கு. என் மேலே ஏன் வீட்டுக்கு நான் எப்போ வேணாலும் போவேன், அவங்கவுங்க வீட்டுக்கு யார் கெஸ்ட் வராங்கன்னு நான் கேட்க முடியுமா? அதே மாதிரி என் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் கேட்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. மீடியா பீப்புள் அத்தனை பேர் வந்ததுக்கு இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நைட் என்னை தூங்க விடாமல் ஈஸ்வர் ப்ரிசனுக்கு போன அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாளெல்லாம் வந்து எனக்கு சும்மா பெல் அடிச்சுட்டு போகிறது வைக்கிறது, யாருன்னே தெரியாமல் சரி நம்ம கதவை திறந்து வச்சுட்டு உட்காரலாம் யாருனாவது தெரியும், இந்த மாதிரியெல்லாம் என்னை நைட்டு தூங்க விடாமல் பண்ணதுனால தான் நான் வெட்னஸ்டே அன்னைக்கு தான் சிசிடிவி கேமரா போட்டேன். சப்போஸ் ஈஸ்வர் வந்துட்டால் கூட அவர் தப்பு பண்ணுறாருன்னு நானும் அநியாயமாக சொல்ல முடியாது, நான் தப்பு பண்ணுறேன்னு அவரும் அநியாயமாக சொல்ல முடியாதுங்கிற காரணத்துக்காக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எந்த தேவையில்லாத அலிகேஷன்ஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிசிடிவி கேமராவை நான் மாட்டினது. எல்லாத்துக்குமே என்னை வந்து அங்கே இருக்கவே விடாமல் என்னை டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் தான் ஈஸ்வருக்கும் அவங்க அம்மாவுக்கும். அவங்க அப்பாவை கூட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாமே அவங்க அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் தட் உமன். ஸோ அதனால் எனக்கு தெரியலைங்க, எனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு இந்த ஃபேமிலியும் அந்த ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வந்து அதுக்கு காரணமாக இருப்பாங்க. பிஃபோர் ஆல் தட் நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இதுதான் என்னோடய ஃபேமிலி. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜூம் இட். இது வந்து என் அப்பா, எம்ஜிஆர் அங்கிள் அண்ட் எங்கள் அம்மா. எம்ஜிஆர் அங்கிளில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவர் வேஷ்டி கட்டிக்கல, இதில் கைலியில் இருப்பார், லுங்கியில் இருப்பார். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் ஆனவர் எம்ஜிஆர் அங்கிள், சரிங்களா? எங்கள் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பேக்ரவுண்ட் ப்ரீஃப் கொடுக்குறேன், ஸோ தேட் வந்து அது எதுக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறதும் நான் சொல்லிடுறேன். எங்கள் அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா திருடாதே பாப்பா திருடாதேல ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பாடுவார் எம்ஜிஆர் அங்கிள், அது எங்கள் அம்மா தான். தில்லானா மோகன் அம்பாலாக இருக்கட்டும், மன்னவன் வந்தானடி, அழகர் முருகனிடம், இந்த பாட்டுலலாம் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்க. அண்டு நான் வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் இன் பரதநாட்டியம், நான் வந்து ஒரு ஸ்டேட் அவார்டு வின்னர் இன் பரதநாட்டியம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். முத சென்னையில் வந்து செவன் ஹில்ஸ் ட்ராவல்ஸ் சொல்லிட்டு ஒரு கார் டூரிஸ்ட் ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்ததே எங்கள் அப்பா தான். இட் வாஸ் அ 40-year-old கன்சர்ன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன் நான், இந்த ஒரு கலை குடும்பத்துலேருந்து நான் வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ ஈஸ்வர் வந்து சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸில் தட் எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு வந்து கரியரே இல்லை, நானாக சும்மா வந்து இவங்க என்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சும்மா சொல்கிறேன் அப்படின்னு. நான் இது வரைக்கும் நான் கொடுக்காத ப்ரோக்ராம்ஸ் இல்லை, இது வரைக்கும் ஒரு 2500 ப்ரோக்ராம்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அப்படிங்கிறப்போ என்னோடய கரியரை மொத்தமாக ஸ்டாப் பண்ணது ஈஸ்வர் தான், அவரை சீரியல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்ததே நான் தான். இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிற 15-16 சீரியல்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 13 சீரியல்ஸ் என் மூலியமாக தான் அங்கே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அவருக்கே நான் இவ்வளோ வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னா எனக்கு என்னால் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கியிருக்க முடியும்.
நான் எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சின்ன சின்ன ஷோஸ் மட்டும்தான் பண்ணேன். ஆக்டிங் வேண்டான்னு அவங்க அம்மாவும் ஈஸ்வரும் என்கிட்ட கிளியராக சொன்னதுனால தான் வம்சம்க்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணலை. இட்ஸ் பீன் 2 இயர்ஸ் நவ் தட் ஐ ஸ்டாப்ட் ஆக்டிங். ஏன்னா கல்யாணம் ஆகிற டைமில் வம்சம் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அதுலேருந்து அப்ரப்டாக வெளில வர முடியல. ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் முடிச்சு அதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட்லேயும் நான் உள்ளே போகலை. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராமல் இல்லைங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அதே மாதிரி ஃபர்கெட் ஆக்டிங், எனக்கு என்னோடய டான்ஸ் ஃபீல்ட்லேயே லெக்சராக, ஏன்னா ஐ எம் அ கிராஜுவேட் இன் பரத்நாட்டியம் ஃப்ரம் தி அலகாபாத் யூனிவர்சிட்டி, ஐ எம் அ டிப்ளமோ ஹோல்டர் ஃப்ரம் கலாக்ஷேத்ரா, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டிகிரி கையில் வச்சுக்கிட்டு எனக்கு யூனிவர்சிட்டிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது லெக்சராக இருக்கிறதுக்கு, எனக்கு மினிமம் 1.25 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு. ஆனால் என்ன இந்த ஊரில் இல்லை, வெளியூருக்கு நான் போக வேண்டிய காரணனால என்னை அதுவும் வேண்டான்ட்டார். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இல்லை, இதுதான் என்னோடய கரியர், இதுதான் ஜெயஸ்ரீ, சரிங்களா. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவருக்கு வேலையே கிடைக்கல, அவர் வந்து சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ அது ஒன்று வந்து ஃபால்ஸுங்கிறதுக்கா சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை இன்டர்கனெக்ட் பண்ணினேன். அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் ஈஸ்வர் என்னெல்லாம் பண்ணாரோ இன்றைக்கி மகாலட்சுமிக்கு இதே விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்டோட எனக்கு டிவோர்ஸ் போயிட்டுருக்கிற டைமில் தான் பெயில் எடுக்கிற அளவுக்கு அவர் வச்சுக்கிட்டாரு. என் எக்ஸ் ஹஸ்பண்டை போய் அடித்து அவரை வந்து தேவையில்லாமல் வந்து என் மேலேயும் அவர் மேலேயும் கேஸ் போட வச்சு, அவர் அந்த மனுஷனை நான் குத்தமே சொல்ல மாட்டேன், ஏன்னா அனாவசியமாக நோண்டா யாருக்கும் கோபம் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இவரை நான் பெயில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டைமில். ஏன் அதை பற்றி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து 2 கோடி ரூபா அந்த மனுஷங்கிட்டலேருந்து நான் வந்து அலிமினி கேட்டதாகவும் இவர் சொல்லிட்டுருக்காரு. 2.25 கோடி ரூபா கேட்டவ, 3 வருஷம் கேஸை நடத்தினவ, எதுக்கு இன்னும் 1 வருஷம் நான் நடத்திருக்க மாட்டேன் நான் கேஸை, 3 லட்சம் ரூபாயோட நான் எதுக்கு வரணும், இவர் கொடுத்த ப்ரெஷரில் தான் நான் வந்தேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளை அப்பான்னு கூப்பிட வச்சாரோ, இப்போ இதே வேலை மகாலட்சுமி குழந்தையோட பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரியல இது மகாலட்சுமி புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை தெரியாமல் அவங்க வந்து இதில் இருக்காங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. பட் சம்வேர் ஐ ஃபீல் வாட் எவர் ஹி ஹஸ் டன் டு மீ ஹீஸ் பீன் டூயிங் டு மகாலட்சுமி ஆல்சோ. எனக்கும் மகாலட்சுமிக்கு தொடர்பா? அவங்க பண்ணிட்டுருக்கிற சீரியல் மூலியமாக சார். அவங்க பண்ணிட்டுருக்கிற சீரியல் மூலியமாக சார். சார் அது அவரே ஒத்துட்ருக்காரு சார் என்கிட்ட. சார் நான் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேனே, அவங்க ஒத்துட்டது சார். அவங்க இல்லைன்னு சொன்னால் அது இல்லைன்னு ஆகிடுமா சார்? அவங்க பேசின ஆடியோவே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேனே சார். சார் அதுதான் சார் சொல்கிறேன், அவங்க நண்பர்களாக இருக்கிறச்சே லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணிப்பாங்களா சார்? அந்த ஆடியோவே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேனே சார். இப்போது எனக்கு வந்து ஒருத்தர் நண்பர்னா அவரை லவ்யூன்னு சொல்லி நான் அவரை கிஸ் பண்ணிட்டுருப்பேண்ணா, அவர் அது பண்ணி அந்த ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணியாச்சு. நீ அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, அவங்க எவ்வளவோ இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது இல்லைன்னு ஆகிடாது. ஏன் நானே கேட்டிருக்கேனே என் புருஷனை விடு, நான் அதை இது காமிக்க வேணாம். அவங்களுக்கும் எனக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன் காமிக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் சார், லெட் மீ கம்ப்ளீட். ஒரு வாட்டி நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் எல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐ நோ வெரி வெல் ஹூ இஸ் கம்போசிங் தீஸ் மெசேஜஸ் நவ் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ், பை த வே ஈஸ்வரோட ஸ்பெல்லிங் இது அண்ட் ஆஸ்க் ஹிம் டு கரெக்ட் இட் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. என் புருஷனோட ஸ்பெல்லிங் என்னங்கிறது எனக்கே கவலை இல்லை, அவங்களுக்கே இவ்வளோ கவலைன்னு எனக்கு தெரியல. ஒரு டைப் பண்ணுறச்சே நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் பண்ண தான் செய்வோம். ஆனால் அவங்க அது ஒரு மேட்டராக எடுத்து என்கிட்ட சொன்ன உடனே நான் அடுத்த மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். இது இல்லைண்ணா சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன் சார், நான் காமிச்சிடறேன். இல்லைண்ணா இது அந்த அக்ரிமெண்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர் ஷல் நாட் கெட் ட்ரங்க் அண்ட் யூஸ் அப்யூசிவ் லாங்குவேஜ் ஆர் கெட் ஃபிசிக்கலி அப்யூஸ் ஜெய்ஸ்ரீ ஆர் ரித்வா அப்படின்னு அவங்க அப்பாவே எழுதியிருக்காரு, சரிங்களா. ஈஸ்வர் ஷல் நாட் கெட் இன் physical proximity of Ritva only when in drunk state. இதை தான் நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிகிட்ருக்கேன். அவன் குடித்தா மட்டும்தான் இப்படி ஆறான், அவன் ட்ரங்க் அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டா மட்டும்தான் இப்படி ஆறான். தெளிவாக இருக்கிறச்சே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்காங்க. அதுதான் அவங்க வீட்ல போட்டுருக்காங்க. அவங்க வீட்ல எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க சார் அக்ரிமெண்ட், ஐ மீன் கான்ட்ராக்ட். இதுல வந்து யார் யார் ரூல்டு பேப்பர்ல போட்டுருக்காங்க பாத்தீங்களா கான்ட்ராக்ட். அதுதான் இத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவலா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. யூ வான்ட் மீ டு ரீட் இட் அவுட்?
யா யூ கேன் அண்ணா ஐ மீன் அட்லீஸ்ட் அ ஃபியூ பாயிண்ட்ஸ் யூ கேன் ரீட் இட் அவுட். ஆமாண்ணா, நான் நாங்கள் போடல, நான் அவங்க வீட்டாளுங்க போடுறாங்க, அவங்க அப்பா அவங்க அம்மா போடுறாங்க அக்ரிமெண்ட். அதுவும் எப்படி பாண்டு பேப்பரில் இல்லை ரூல்டு பேப்பரில் போட்டு சைன் பண்ணு, இப்போ இந்த க்ஷணமே சைன் பண்ணு, சைன் பண்ணு, சைன் பண்ணு சொல்லி சைன் வாங்குறாங்க. குடிச்சிட்டு என் குழந்தைக்கிட்ட அவர்கிட்ட போக மாட்டார், குடிச்சிட்டு என் குழந்தைய தொட மாட்டார், குடிச்சிட்டு என்னை அடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு அவங்க வீட்டிலேருந்து தான் போடுறாங்க. ஜூம் பண்ணிக்கோங்க எல்லோரும் சார். அது நான் வந்து வெளியே சொல்லியிருக்கணும்னா, அந்த அந்த எவிடன்சஸ் எல்லாம் நான் காமிக்கணும்னா, இந்நேரம் வந்து ஈஸ்வர் வெளியவே வந்திருக்க மாட்டார் சார், மினிமம் 3 மாதம் ஜெயிலில் தான் வந்திருப்பார். நான் குழந்தை ஒரு சார், என்னை பேசவே விட மாட்டேங்கிறீங்க சார், நான் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டுறீங்க. இல்லை சார், நான் லெட் மீ கம்ப்ளீட் சார், ஒரு நிமிஷம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறேன். இப்போது அந்த குழந்தை முன்னாடி தான் இத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறதுங்கிறப்போ, அந்த குழந்தைய வச்சு நான் ஒரு 2 இன்டர்வியூ கொடுக்குறதுனால எதுவும் ஆகிட போகிறதில்ல சார். ஆனால் எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் குழந்தைய வச்சு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. சரி சார், அதனால அந்த எக்ஸாமுக்கு நான் அலோ பண்ணணும் நீங்க? இல்லை சார், ஒரே நிமிஷம், இல்லை அவர் என்ன பேசுறாரு. இப்போ வரைக்குமே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எங்க ஃபேமிலி சைடுல உடன்பாடு கிடையாது. இன்னும் நம்ம போக்ஸ் ஆகிட்டோம் சொல்லி இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இவங்க சால்வ் பண்ணிக்கிட்டோங்க. இங்க பிரஸ் மீட் வந்தது எதனால அப்படின்னா, இவங்க சைட்ல சில விஷயங்களை காமிக்கணும்னாங்க. நேற்று நைட் சில கால் வந்து இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இல்ல இல்ல, நம்ம இதை திருப்பி நான் இதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இல்லைங்க, அது வந்து இவங்க ஃபேமிலியோட டிசைட் பண்ணட்டோம். நம்ம வெளியில இருந்து இந்த விஷயங்களை நம்மளா சொல்லி இதை ஒன்றும் பெரிசாக்க வேண்டாம். என்னோட சார், அவர் சேர்ந்து வாடுறாரு, வாழல, ஒரே ஒன்று சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர் பண்ணியிருக்கிற இந்த தப்பான விஷயங்கள்னால அவர் எனக்கு நல்லவரா இருக்கா இல்லாமே இருந்திருந்தாரா சார் நீங்க சொல்லுங்க. அவர் எவ்வளோ ஒரு நல்லவரா இருந்திருந்தாருனா, நான் இவ்வளோ தான் அவருக்காக நான் போராடிட்டு இருப்பேன் சார். ஒரே என்ன வெளிப்படா நான் சொல்லலாம்னு உங்களுக்கு தெரியுமா சார்? எப்படி சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? என்ன நான் அவர் திரும்ப திரும்ப அதே பேசுறாரு சார்? உங்க பொண்ணுக்கு நடந்ததா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார்? இல்ல இல்ல, நான் கொடுக்க மாட்டேன் சார், சாரி. இல்ல சாரி சார், நான் கொடுக்க மாட்டேன் சார். இல்லங்க, இதுவே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எதுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார், நான் திரும்ப சொல்றேன், நான் எதுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இது வந்து ஏஆர் காப்பி மூலமா தான் குழந்தைக்கு குழந்தைகிட்ட தப்பா நடந்துட்டாரு. இங்க பாருங்க, ஆமா சார், நானு நினைச்சு, இல்ல ஒரு நிமிஷம் எங்க எனக்கு சார், நானு நினைச்சிட்டு அவகிட்ட தப்பா நடந்துட்டாரு சார், நானும் நினைச்சுக்கிட்டு என் குழந்தைகிட்ட தப்பா நடந்துட்டாரு சார், அதுக்கான எவிடன்சஸ் இருக்கு சார் என்கிட்ட. நீங்க சொல்லுங்க சார், தப்பா ரைட்டானு நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியன் தான் எனக்குள்ள நுழைக்க பாக்குறீங்க. அப்ப அது என்னங்கிறது நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். நீங்க எதுக்கு இவ்வளோ நீங்க வந்து எங்களோட, நான் வந்து இப்போ நான் இந்த பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணது காரணம் என்னன்னா, என்ன நடந்துச்சு என்ன கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான், யாரோடைய ஒப்பீனியன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக கிடையாது சார். சரிங்க, மீடியாவை நான் பார்க்கல சார், அவர் தானா வந்த விஷயம் தான் சார் மீடியா என்கிட்ட. நான் போய் ஒவ்வொரு மீடியாவுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்கல சார். சார் சார், ஒரு இன்னைக்கு இன்னைக்கு பத்தி நான் பேசுறேன் சார், பதில் சொல்றேன். ஆன்லைன் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு பத்தி நான் பேசவே இல்லை. வந்து இன்னைக்கு வந்து எதுக்கு இது நடக்குது அப்படினா, இவங்க சைடுல இருக்க பேப்பர்ஸ், இவங்க சைடுல இருக்க எவிடன்ஸ் உங்க கையில காமிக்கணும் சார். நான் அத பத்தி பேசவே இல்லை சார். சார் நீங்க என்ன பேசவே விடாம நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க சார். ஜெயசிகள் மட்டும் இந்த கேள்வி நீங்க கேட்கணும்
சார் நான் அவங்களே கேட்டுக்கலாம் சார். அவங்க எல்லாருமே பிரஸ்ல ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதுக்கு ஏதோ ஒரு கருத்து இவங்க சொல்லி தானே ஆகணும். இப்ப இவங்க அமைதியாவே இருந்தா இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுதுல்ல. சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இல்ல இது இல்ல எழுதியிருக்காங்க. இது இவங்க எழுதலைங்க, இவங்களை கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க தண்ணி அடிச்சிருக்க முறை குழந்தை கிட்ட போக மாட்டான் அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்து இங்க எழுதியிருக்காங்க. மகாலட்சுமியோட ஒருத்தர் தொடர்புல இருந்தாரு சரிங்களா. அந்த மனுஷனை விட்டு என்னை மிரட்டுறாங்க இந்த மாதிரி அவகிட்ட சொல்லு நாளைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாதுன்னு. இல்லைங்க நான் எப்படிங்க சொல்ல முடியும், அது மாதிரி நான் எப்படி பேச முடியும். அது ஃபோட்டோஸ் ஏதோ ரிலீஸ் பண்ணக்கூடாது, எவிடன்சஸ் ஏதோ ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் வருது அவர் மூலமா எனக்கு. யார் சார்? சார் நான் ஏன் சார் அவங்க ஃபோட்டோ என்ன வந்தால் எனக்கு என்ன சார்? அது வந்து ஒரு ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அவர் மூலமா என்கிட்ட சொல்லி அனுப்புறாங்களாம் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் கேக்குறது வேற, நீங்க சொல்றது வேற. என்னது அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க சப்போஸ் ஏதாவது போட்டோ ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸ்வரன் மகாலட்சுமி சம்பந்தமான போட்டோஸை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் எதுக்கு மிரட்டுறாருன்னு கேக்குறாரு. அதானே கேக்குறீங்க? சார் மிரட்டுறாங்கன்னா அந்த ஒரு பெரிய பொசிஷன் இருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஒரு ஹையர் ஆஃபிஷியல் அவங்க இவர் மூலமா என்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அந்த பொம்பளை கிட்ட சொல்லு எதுவுமே அவர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது, ஆனால் நான் இப்போ அதை வெளியே ரிவீல் பண்ணுறதுக்கு நான் பயப்படுறேன் சார். ஏன்னா மற்றது நான் ஈஸியாக நான் ரிவீல் பண்ணிடுவேன், இந்த ஒரு விஷயம் என்னால் ரிவீல் பண்ண முடியாது ஆன் கேமரா. ஆஃப் கேமரா நான் போட்டு காமிக்கிறேன்னு சொல்கிறேன், ஏன்னா எனக்கு சும்மாவே மிரட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு சும்மாவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார் அவர் வந்து என்கிட்ட பேசட்டும் சார், அவர் வந்து என்கிட்ட பேசட்டும். அவர் ரீஹாப் சென்டருக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டாருனா, அவர் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் கன்சிடர் பண்ணுவேன் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரே இல்லை சார், அவர் இப்போ திரும்ப வந்து நான் வாழறேன் அப்படின்னு எங்கேயோ சொல்லியிருக்காரு, அது எனக்கு தெரியாது. மாற்றி மாற்றி அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க சரிங்களா. இது ஒரு விஷயம் நான் ரீகன்சிடர் பண்ணலாம், பட் நாட் நவ், ஒன்லி ஆஃப்டர் ஹீ டேக்ஸ் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கு முன்னாடி என் மேலே தப்பாக அலிகேஷன்ஸ் போட்டு தான் அவர் வெயிலில் வெளில வந்திருக்காரு. எனக்கும் அனில் அண்ணாக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி தான் வெயிலில் வெளில வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ நான் டெஃபினட்டாக இன்றைக்கி சொல்கிறேன், அவரோட வெயிலை நான் டெஃபினட்டாக கேன்சல் பண்ண போகிறேன். அண்ணா சாரி, நான் அந்த வெயிலை டெஃபினட்டாக கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே ஒரு கேவலமான அலிகேஷன் எனக்கு தேவை கிடையாது. அவர் அண்ணா நான் தங்கச்சிங்கிறது எல்லாருக்கும் உலகத்துக்கே சொல்லியாச்சு. அதையும் மீறி அதை சொல்லி தான் அவர் வந்து வெயில் வாங்கிட்டு வெளில வராங்கன்னா அந்த அட்வொகேட் எவ்வளோ கேவலமாக வந்து அங்கே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ டெஃபினட்டாக அவரோட பெயில் கேன்சலேஷனுக்கு இப்போ தான் நான் சட்ட ரீதியாக நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எனக்கு ஒரு வக்கீல் கூட நான் வச்சுக்கல. அவர் சொன்னார் இது மாதிரி ஒரே வக்கீல் தான் அனில் அண்ணாக்கும் எனக்கும் அப்படின்னாரு, எனக்கு இது வரைக்கும் நான் வக்கீலே வச்சுக்கலங்க.